எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு சொல்லி சொன்னா ஒரு பார்சல் வீடியோ தான் பார்க்க போறோம். இந்தியாவில இருந்து சதி வீடுவோட பெரியம்மா பெரியப்பா, அதாவது என்னோட அக்கா அங்கேருந்து அனுப்பி இருந்த பார்சல் இதான். அந்த பார்சல் இந்த பார்சல் தான் இப்ப ஓபன் பண்ண போறோம். இப்ப அதுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி பாக்கலாம். எல்லாருமே சேர்ந்து பார்ப்போம். இதான் அந்த பார்சல். பார்சலோட வெயிட் பாத்தீங்கன்னு சொன்னா இதுல போட்டிருக்கு 22.5 kg. ஆனா 22.5 kg அங்க எவ்வளவு சார்ஜஸ் வந்தது, சில கிலோவுக்கு 400 ஏதோ வந்திருந்தது இந்தியன் ருபிக்கு. ஆனா இது இங்க வந்து கொடுக்கும் போது எங்களுக்கு 56 euro வந்து டேக்ஸ் அடிச்சவங்க ஃபெடெக்ஸ் அந்த கம்பெனிலேருந்து. நார்மலாக நான் வந்து டிஹெச்எல்ல தான் எடுக்கிறேன்னு கூடுதலாக இந்த தடவை இப்படி வந்திருந்தது, இந்த ஃபெடெக்ஸ்லான்னு வந்திருந்தது. ஆனால் ஒரு 5 நாளில் வந்துருச்சு, 5-6 நாளில் வந்துருச்சு. சொல்லுங்க. இது வந்து நான் வந்து என்னத்துக்காக இந்த பார்சல் நான் தான் எடுத்தேன் இருந்தேன்னா, என்னத்துக்குன்னு சொன்னா சதிவிதியோட பர்த்டே வருது, அதுக்காக ரிசர்ஸ் எடுத்திருந்தது. இப்ப வந்து இவ்வளவு நேரம் இவ இருந்தபடியா பிரிக்கவே ஓபன் பண்ணவே விட மாட்டினுமாம். அதனால அவ வெளியில போயிட்டினம், தாங்களாவே போயிட்டினம். இப்ப திருப்ப வரிவி நம்ம ஓபன் பண்ணி கதவு என்ன சொன்னா ஏறியே உட்கார்ந்துருக்கினம். இது பார்சல் எல்லாம் நீங்க பாப்பீங்க, என்னடா வெளியில இருந்து வந்த பார்சல் எல்லாமே ஸ்ப்ரே அடிச்சு எல்லாமே கிடைச்சி கிடைச்சி தான் இருக்குது. பார்சல் இருந்தாலும் நான் ஒரு பாய் இருக்கல அதுக்கு மேலதான் வச்சு ஓபன் பண்ண போறேன். ஓகே, இப்ப ஓபன் பண்ணலாம் பார்சலை. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்சல் ஓப்பன் ஆகுது. இப்போ ஃபுல்லாகவே வந்து எங்கள் அக்கா வந்து ஆன்லைன் வச்சுருக்கிறாள், அது வாட்ஸ்அப்பில் வந்து ஆன்லைன் ஷாப் வச்சுருக்குறா, அதில் தான் எல்லாமே நான் வாங்கினேன். கிட்டத்தட்ட ஒரு 3/4 ஐட்டம் அங்கே தான் நான் அவர்கிட்ட தான் ஆர்டர் பண்ணி எடுத்திருந்தேன். உங்களுக்கு அப்படி வேணுமென்னு சொல்லி சொன்னால் நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அவளோட ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். யாருமே பயப்படுத்தவில்லை, காசு அனுப்பி சிலது நம்பிக்கை இல்லாமல் இருக்குமென்னு நினைக்காதீங்க, நம்பிக்கையாக தான் இருக்கும். பயப்படாமல் நீங்கள் வந்து அவளோட கான்ட்ராக்ட் பண்ணி, கூடுதலாக வந்து வெளிநாட்டுக்கு தான் வந்து எடுத்துகிட்ருக்குறான் உடுப்புகள் வந்து அனுப்பிட்டுருக்குறான். நீங்கள் விரும்பினா நான் வந்து நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் அவளோட வாட்ஸ்அப்பில் சேர்ந்து நீங்கள் விரும்பினா ரெண்டுனா. இது பார்த்தீங்கன்னா சதுவும் இதுக்கும் வந்து ஒரு கொட்டன் மெட்டீரியலில் வந்து அனுப்பியிருக்கிறேன். அதாவது சமருக்கு போட அவ்வளோ நல்லா இருக்கும். இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கட்டுற மாதிரி, அதனால பிரச்சனை இல்லை. மேல் ஹிப்பும் எடுப்பும் வந்து ஓகேயா இருக்கும், ஃபுல் இதாக இருக்கும். வச்சு பாருங்க, வச்சு பாருங்க. வா, அது என்னது? இது வந்து ரெண்டு பேருக்குமே அனுப்பியிருக்கிறேன். சரியா கொடுங்க. இதுவும் அதே மெட்டீரியல்ல வந்து பார்க்க உண்மையில் அவ்வளவு நல்லா இருக்கு. இந்த கொட்டன் மெட்டீரியல் நல்லா இருக்கு பார்க்க. இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கட்டி விடலாம், இல்லையோ நாங்க சொன்னா இது அதை எலாஸ்டிக் போட்டு விடலாம். நல்லா இருக்கும், சம்மருக்கு போட நல்லா இருக்கும். ஒரு டி ஷர்ட்டும் போட்டு நல்லா இருக்கும் போட. அதே நேரம் நாங்க பார்ப்போம். இது எல்லாமே நான் சொல்லலை, இது எல்லாமே அக்கா வைக்காக அனுப்பியிருக்கிறான். என்னோடது நான் என்ன வாங்கினேன்னு சொல்லி அப்போ சொல்கிறேன். இது சர்ப்ரைஸ், நான் சொல்லாத லிஸ்ட்டு எல்லாம் வந்துருக்கு. இதெல்லாம் நான் சொல்லலை, தெரியலை என்னென்று பார்க்குறேன். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சதவீதவுக்கு தான். இதுவும் நல்ல ஒரு மெட்டீரியல், அந்த ஹோட்டல் அதே சேம் மெட்டீரியல்லாம் நல்லா இருக்கு. இதுவும் அக்கா தான் இதுக்காக வேண்டி வச்சிருக்கிறான், நான் இல்லை, நான் சொல்லலை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது என்னோட லிஸ்ட்டில் இல்லை, நான் முதல் சொன்ன மாதிரி இது நான் சொல்லிவிடலை. ஆனால் ஏதோ சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னவா அக்கா, அதான் இப்போ நான் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வர்றேன், வீடியோ கொண்டு போய் வர்றேன். இது நான் எதுவுமே சொல்லலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ ஃபோன் பண்ணி கேட்டாச்சு. இதோட வந்து என்ன ஒரு கொஞ்சம் ரெஸ் இருக்கா, அது வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோ இடையில லாஸ்ட்டில் சொல்கிறேன் இது என்னது அப்படின்னு சொல்லி. இப்போ பார்த்தாலே தெரியுது வேறு அனுப்பினான்னு சொல்லி சொல்கிறேன். பிறகு என் சொன்னால் இன்னும் ரெண்டு ரெஸ் இப்போ சதவீதத்துக்கும் இருக்குது.
அதையும் நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இது ஒரு ஹோட் சூட் வந்து பார்க்கவே அவ்வளோ நல்லா இருக்குது. இது பிறகு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் நான். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நான் தான் சொல்லிவிட்டிருந்தேன். இப்படி குட்டி குட்டி சில்வரில் வந்து சத்தியல் வந்து நான் சொல்லிவிட்டிருந்தேன் நான். குடி அடுத்த பார்த்தீங்கன்னா இது என்ன நல்ல அந்த நல்ல குட்டி சட்டியாக இருக்குது. அந்த டீ குடிப்பாங்கள்ல டீ வச்சு அப்படி. இதோட விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் 52.65 ரூபா வந்து நாங்கள். இது என்ன விலை பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் 26.50 போட்டு அதோடய ஒரிஜினல் விலை வந்து 23.85 போட்டிருக்கு. இதுவும் இல்லாமல் நான் தான் சொல்லிவிட்டிருந்தேன் சொன்னால் குட்டி. இது பார்த்திங்கன்னா இதோட விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் 38.25. நான் இது ஒரு குட்டி ரேயாக இருக்கும். ஏன்னா இது கண்டிப்பாக வேணும் ஏதாவது ஃபங்க்ஷன்கள் ஏதாவது அள்ளி வைக்கிறதுக்கு. அதுக்காக தான் நான் சரி பார்சல் எடுக்கும்போது இதுவும் சொல்லிவிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 தட்டு இருக்குது. இதுவும் நான் தான் சொல்லிவிட்டிருந்தேன். இது வந்து சாப்பிட்ற மாதிரி அதாவது நான்வெஜ் இல்லை வெஜ் வச்சு சாப்பிட்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இது எங்கே வாங்கியிருக்குதுன்னு சொன்னால் மங்களன் மங்களில் வாங்கியிருக்குறா அக்கா. இதோட ரேட் பார்த்தீங்கன்னு சொன்னால் 133.65 ரூபா இது. இதுலேயும் வந்து நல்ல வெயிட்டாக இருக்கானா. ஆமாம் இதே 1-2 கிலோ 3 கிலோ வெயிட் வரும் போல. இதில் ஒரு 6 வந்துருக்கு இதில். இதுவே எவ்வளோ வெயிட்டாக இருக்குது. இன்னும் எவ்வளோ எந்த இது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இது பார்த்தீங்கன்னா சதுவுக்கும் விதுவுக்கும் வந்து அலஸ் பேண்டதாக ரோஸ் வச்சு நல்லா அழகாக இருக்குது. பார்க்கும்போதே நல்லா இருக்குது. இது எங்கே வாங்கியிருக்கிறான்னு தெரியல. இதோட ரேட் வந்து 40 ரூபா போட்டிருக்குது சதுவுக்கும் விதுக்கும். அடுத்தது சின்ன 2 குட்டி கார் வச்சுருக்குறான். அது யாருக்கும் தெரியல. இவைக்குத்தான் சதுவுக்கும் விதுவுக்கும் தான். ஆனால் பியூசனுக்கு தான் கார் பைத்தியம். என்னது இது வந்து அப்பாக்கு டிஷர்ட் வச்சிருக்க. ஆனா அப்பாக்கு இது கொஞ்சம் பத்தாது. இது நான் சொல்லல. இது வந்து அக்காவே வச்சிருக்கிறா. இவருக்காக வச்சிருக்கணும் ஒரு டிஷர்ட். அதேமாரி இதுல இதில் இந்த கலர் பிளாக்கும் இதுவும் போட்டு. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா கலரும் இருக்கிற மாதிரி சால். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு எனக்கு தான் குர்த்தி. நம்ம சைஸுக்கு இப்படி இருந்தால் தான் போதும். இது வந்து அந்த வைன் கலர் இருக்குல்ல மரூன் டார்க் மரூன் அப்படி அந்த இதில் இருக்குது. ரீசன் கொடுக்கலாம்.
இது வந்து கை வந்து அக்கா தான் தச்சிருக்கிறான் என்ன சொன்னா அது பத்தல எனக்கு அதனால இந்த பிளவுஸ் கொஞ்சம் தைக்க கொடுத்தபடியா அந்த அளவு எடுத்து தச்சு தந்திருக்கிற அக்கா தான் பார்த்தீங்கன்னா இந்த குர்த்திஸ் வந்து உங்களுக்கு வெயில் வெளியில் அடித்தபடியே அதோட கலர் வந்து மாறி இருக்குது ஆனால் இந்த கலர் வந்து இந்த கலர் தான் இப்போ ஜூம் பண்ணி காட்டுற கலர் தான் அதோட ஒரிஜினல் கலர் நான் பார்க்க நல்ல லென்த்தாக துணியாக வந்து கரெக்டாக இருந்தது என்னோடய ஹைட்டுக்கு நான் நினச்சேன் நிலத்தை கூட்ட போது அதாவது லென்த்து கூட நினச்சேன் ஆனால் வந்து கரெக்டாக இருக்குது பக்காவா அதுக்கு வந்த ஷோல் இதுதான் நல்ல கோல்டு கலர்ல நல்லா இருக்கு கிட்ட பாத்தீங்கன்னு சொன்னா நல்லா இருக்கு நல்ல சீக்வன்ஸ் வச்சு நல்லா இருக்கு நல்ல கலர் நல்ல பெரிய சாலா இருக்கு இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இது சொல்லலை இது வந்து சர்ப்ரைஸ்னு சொல்லியிருந்தனால அதுதான் இது முன்னாடி காட்டின கோட் சூட்டும் வந்து இது நான் எடுக்கலை அதாவது என்னோடய அண்ணாண்ணி வந்து லண்டனில் இருக்கிறான் அதாவது சதுவியோட மாமா அத்தை அவை தான் வந்து அனுப்பியிருக்கிறான் அக்காவுக்கு காசு அனுப்பி அவை சர்ப்ரைஸாக வந்து அனுப்பியிருக்கிறான் சதுவியோட பர்த்டேக்கு இதே வந்து பார்க்கலாம் அப்படி இருக்குன்னு சொல்லி என்னென்று சாரி மாதிரி இருக்கு அந்த சாரி மாடல்ல இருக்கிற மாதிரி இருக்கு இதுதான் அந்த ஃபுல் வியூ வந்து இதோடது இது வந்து சாரின்னு சொல்லிங்கன்னா ஆனால் சாரி மாதிரியும் போடலாம் அதே மாதிரி அந்த லெஹெங்கா மாதிரியும் இவைக்கு போட்டு விடலாம் ஆனால் இது சைஸ் வந்து பெருசாக இருக்குது அக்கா யோசிச்சு தான் எடுத்திருக்கேன் சின்ன சைஸ் எடுத்தால் வந்து இதை வச்சு போட முடியாது அதனால இது பெரிய சைஸ் இருக்கிறபடியாக இது நெக்ஸ்ட் இயர் தான் போடலாம் கண்டிப்பாக ஏன்டா இது பெருசாகவே இருக்குது பார்க்கவே தெரியுது இதோட சைஸ் வந்து 26 ஆனால் ஒவ்வொரு இது முன்னாடி வந்த இதுவும் வந்து 26 சைஸ் ஆனால் அது போதுமாக இருக்குது ஃப்ராக் வந்து இது வந்து கொஞ்சம் பெருசு மாதிரி இருக்குது போட்டு பார்த்தோன்னா அவங்களுக்கு அந்த ஹிப் சைஸ் வந்து பெருசாக இருந்தபடியாக இது நெக்ஸ்ட் இயர் போடலாம் அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் அந்த கோட் அதாவது முடல் கோட் மாதிரி உள்ளே வந்து ஒரு டிஷர்ட் வந்து ஆம்கட் டிஷர்ட் தான் இது அதுக்கு மேலால் இந்த கோட் இருக்குது இந்த கோட் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே மெட்டீரியல் அவ்வளோ ஒரு நல்லா இருந்துச்சு அதுக்கு வந்து பிளாக் பேண்ட் வச்சுருக்குது இதை பார்த்தீங்கன்னா இதுதான் சதுவிதுவோட பர்த்டே ட்ரெஸ்ஸஸ் வந்து இதுதான் அவனோட ஃப்ராக் வந்து அவ்வளோ அழகாக இருந்து நான் வந்து முன்னாடி வேறு கலர் எடுத்திருந்தேனா ட்வின்ஸ் வச்சுருக்கிறதுலேயே இதுதான் பிரச்சனைன்னு சொன்னால் பீஸ் கிடைக்காது ஒரு இதுதான் இருந்து வந்துச்சு அதனால் நான் இந்த கலர் வந்து அப்புறம் ரெண்டாவது தரமாக நான் மாற்றி விட்டேன் நான் இந்த கலருக்கு உண்மையிலே இது இந்த ஃப்ராக்கும் வந்து அவைக்கு நல்ல அளவாக இருந்துச்சு இது ஃபுல் ஃப்ராக் அவ்வளோ வடிவாக இருந்துச்சு பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு போட்டு விட நல்லா இருந்தது இதோட விலை எனக்கு வடிவாக தெரியலை அதாவது நீங்கள் அதான் நீங்கள் ஏதாவது வேணுமென்னு சொல்லி சொன்னால் நான் கண்டிப்பாக நம்பரை முன்னாடி சொன்ன மாதிரி நம்பர் வந்து கொடுத்துட்றேன் நீங்கள் அக்காவோட கான்ட்ராக்ட் பண்ணி உங்களுக்கு அக்கா வந்து ஸ்டிச் பண்ணியும் கொடுப்பேன் நம்ம அதாவது ஃபங்க்ஷனுக்கு என்ன அதாவது மதர் டோட்டோஸ் அது அப்படியான ரெசஸம் வந்து தச்சு கொடுக்குறா நீங்கள் உங்களோட விருப்பம் உங்களோட சைஸுகளை நீங்கள் அனுப்பினா அவள் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அனுப்புவா இந்த நாடாக இருந்தாலும் இது பார்த்தீங்கன்னா இது நான் எடுக்கலை இது வந்து அக்கா அதாவது சதுவிதோட பெரியப்பா சதுவிதுக்காக அனுப்பினது அவரை எடுத்து அனுப்பினது என்ன சொன்னால் நான் எப்போவுமே டார்க் கலர்ஸ் தான் சதுவிதுக்கு போடுறபடியாக அவருக்கு இது பிடிச்சபடியாக லைட் கலர்ஸ் ஆனால் எனக்கு இந்த கலர்ஸ்கள் பிடிக்காது ஆனால் அவர் அனுப்பினபடியாக ஆசைப்பட்டு அனுப்பினபடியாக இவைக்கு போடுவேன் ஆனால் போடும்போது நல்ல அழகாக தான் இருந்துச்சு பார்க்கும்போது இது பார்த்தீங்கன்னா இவரோட செருப்பு அவ்வளோ ஒரு நல்லா இருந்துச்சு பூ வச்சு அது அந்த அக்கா மச்சா எடுத்திருந்தவா அதாவது அது முன்னாடி உள்ள ஃப்ராக்குக்கு மச்சா இருந்துச்சு போடும்போது சைஸு வந்து அளவாக இருக்குது அவையோட சைஸுக்கு இதோட விலை அதில் இருந்துச்சு இது 190 ருபீன்றது எழுதியிருந்துச்சு மற்றது வந்து எனக்கு வீடியோ வந்து லென்த் அதிகமாக இருக்கிறபடியாக இந்த பாக்ஸில் இன்னும் வந்து என்னோடய குர்த்திஸ் வந்து நிறைய வரும் அது வந்து உங்களுக்கு அடுத்த பார்ட் 2 வந்து நான் மட்டும் குர்த்திஸ் வர்ற மாதிரி போடுறேன் இது ஒரு சால் உண்டு இதை நான் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் என்ன பொதுவாக எல்லாத்துக்கும் போடுற மாதிரி இருக்குமென்றுட்டு நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் நான்